வணக்கம் அன்பு நண்பர்களே, மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய மகத்தான திட்டம் இன்றையிலிருந்து தமிழக அரசு தொடங்கிட்டாங்க. இந்த நேரத்துல இதுல ஒரு நூதன மோசடி கும்பல் களமிறங்கியிருக்காங்க. இதுல இருந்து மக்கள் அவேர்னஸா இருக்கணும், விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்யறோம். தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோட தேர்தல் அறிக்கையிலேயே அனைத்து மகளிருக்கும், அதாவது மகளிர் உதவித்தொகை உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டுல 2,24,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்கு. அதுல 1,63,00,000 பேர் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. இந்த விண்ணப்பத்துல 55,00,000 விண்ணப்பங்கள் நிராகரிப்பு செய்யப்பட்டிருந்துச்சு. அது போக பாத்தீங்கன்னா 1,06,50,000 பேருக்கு இந்த திட்டத்துல மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. நேற்றுல இருந்தே இந்த தொகை 15ஆம் தேதி தான் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல தமிழக முதல்வர் காஞ்சிபுரத்துல இந்த திட்டத்தை, அண்ணா பிறந்த காஞ்சி மண்ணில இருந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாரு. ஆனா அதற்கும் முந்தைய நாளே மக்களுக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸா 14ஆம் தேதியிலிருந்தே பணம் வரவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்நிலையிலதான் பொதுவா வந்து நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், வங்கிகள் வங்கியில இருந்து உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி வட இந்திய கும்பல், அதாவது ஹிந்தி பேசக்கூடிய சில பேர், அதாவது அந்த சில பேர் நம்ம சொல்றது வந்து சில மோசடி கும்பலை சேர்ந்தவங்க, வழக்கமா ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு போன் வரும் பார்த்திருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு கும்பல் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தையும் குறிவச்சு களமிறங்கியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சாக்கான செய்தி தான் இன்னைக்கு தமிழக மக்களை ரொம்பவே அச்சத்துல ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது என்ன வருதுன்னா, சில பேர்களுக்கு அழைப்பு வருதான், போன் வருதான். அந்த போன் வரவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை சொன்னாதான் உங்களுக்கு நாங்க மகளிர் உரிமை தொகை 1,000 ரூபாயை போட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் களமிறங்கி இருக்கிறதா, நம்ப தகுந்த தகவல்கள் அரசு மட்டத்தில இருந்தே சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சோ அப்படி யாருக்கிட்டையுமே மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்காக ஓடிபி சொல்லுங்கன்னு கேட்க மாட்டாங்க. சோ யாராவது அப்படி போன் ஓடிபி வந்துச்சுன்னா, ஓடிபி சொல்லுங்கன்னு கால் வந்துச்சுன்னா, ரொம்ப குறிப்பா அந்த கால் வந்து ஹிந்தி தமிழ் ரெண்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி தான் பேசுறாங்க. சோ அப்படி ஏதாவது ஓடிபி சொல்லுங்க நம்பர் வந்துச்சு அப்படின்னா, கால் வந்துச்சுன்னா, தயவு செய்து உங்களுக்கு செல்லுல வரக்கூடிய ஓடிபியை பகிராதீங்க அப்படின்னு அரசு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படின்னா எனக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு எல்லாம் எப்படிதாங்க தீர்வு படணும், எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு, எனக்கான தொகை வர்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்குன்னா, உங்களுக்காக தான் அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தாலுகா அலுவலகங்கள்ல இதற்கான விளக்கம் சொல்றதுக்கு அதிகாரிகளை இப்போதைக்கு நியமிச்சிருக்காங்க. இது எல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை உங்களுக்கு நிராகரிப்பாயிருச்சா இருக்கும், எனக்கு ஏன் ஓடிபி வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிராகரிப்பா இருந்தா கூட 18ஆம் தேதி உங்களுக்கு நிராகரிச்சுட்டாங்க எந்த காரணத்துக்காகன்னு எஸ்எம்எஸ் வரப்போகுது. சோ அரசு எந்த சூழலிலும் எந்த தருணத்திலும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக எந்த ஓடிபியும் அனுப்பாது அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான அப்டேட். சோ ஏற்கனவே சிலர் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கூட உங்களுக்கு அடுத்த மாசம் நாங்க அமௌண்ட் தரதுக்கு ஒரு ஓடிபி நம்பர் இப்பவே வந்திருக்கோம், அதை சொல்லுங்கன்னு போன் வருதான். சோ யாரும் ஓடிபியை பகிராதீங்க. 18ஆம் தேதி எஸ்எம்எஸ் வருது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, மேல்முறையீடு பண்ணுங்க, அதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்திலே இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 30 நாட்களுக்குள்ள அதுக்கும் தீர்வு சொல்லப்படும் இருக்காங்க. கோட்டாட்சியர் அலுவலகம், கோட்டாட்சியரே இதுக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பலுவலரா இருக்க போறாரு. சோ இப்படி எல்லாம் அரசினுடைய திட்டங்கள்ல சந்தேகம் இருந்தா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை போய் அணுகுங்க, உங்க ஏரியால இருக்கக்கூடிய உங்க உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் அணுகுங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் அனுப்புங்க. ஆனா யார்த்தையும் நம்பி ஓடிபி எண்ணை இதுல யாரும் அனுப்ப மாட்டார்கள், ஓடிபி எண் என்று எதையும் கொடுத்து விடாதீர்கள் என்பதாகத்தான் ஒரு அப்டேட் தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம் மகளிருக்கு 1,000 ரூபாய் என்று சொல்லக்கூடிய திட்டம், இதை குறிவைத்து இயங்கக்கூடிய அந்த கொள்ளை கும்பலுக்கு நாம் இரையாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஓடிபியை பகிர வேண்டாம் என்கிற தகவலோடு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.